அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் சின்னக்குட்டி குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் நினைக்கிறேன் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறமண்டா மடு மாதா தேவாலயத்தை பார்க்க போகிறோம் இந்த மடு மாதா தேவாலயத்தை நான் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போய் தரிசனத்துக்கு போகும்போது எடுக்கப்பட்ட வீடியோ அங்கு சிறிய சிறிய வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது இருந்த மடுமாதா தேவாலயத்தில் எப்படி இருந்தது என்றும் தற்போது எப்படி இருக்கு என்பதையும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிறகு நான் உங்களுக்கு மடு தேவாலயத்தை எடுத்து தற்போது என்ன நிலையில் உள்ளது என்பதையும் நான் உங்களை காட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா டோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டிடத்தின் கூரை வடிவம் ஒன்று கட்டப்படுகிறது அந்த டோம் என்றால் என்ன குவி மாடம் என்று பொருள்படும் இந்த டோம் என்ற ஆங்கில சொல் லத்தீன் மொழியில் டோம்ஸ் என்று சொல்லுவார்கள் இந்த பாதி பூகோள வடிவில் உள்ள இந்த கூரை அந்த காலத்தில் கோவில் வழியே இப்படியான வீடுகளுக்கு போடுவார்கள் இது வந்து லத்தீன் மொழியில் கடவுளின் வீடு என்று அர்த்தம் என்று கருதப்படுவதாகவும் நான் வாசித்து அறிந்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடை மெழுகுதிரி அது அல்லது நேர்த்தி கடன் கழிக்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு கடை தான் இது இப்போ நீங்கள் இதால் நாங்கள் நேர போனோம்னு சொன்னால் சீமெண்ட் கற்களால் கட்டப்பட்ட இருக்கைகள் அதில் இருக்குது அதில் போய் நாங்கள் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு முன்னால் சிறிய சிறிய வளைவுகள் கட்டப்படுகின்றன பார்க்கும்போது நல்ல அழகாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவை சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்